நான் உங்க கனவுல நிறைய தடவ வந்திருக்கேன் நினைவில இல்லையா நாங்க நினைச்ச மாதிரியே எங்களோட காதல் திருமணம் இன்று நல்லபடியா நடந்துச்சு இதுக்கு எங்களுக்கு உதவி இருந்த எல்லாருக்குமே நன்றி சொல்ல ஆசைப்படுறோம் சரி இன்னைக்கு நம்மள எங்க அத்தை வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டிருக்காங்க நம்ம போனோம் அதனால சீக்கிரம் ரெடி ஆகுங்க இங்க இருக்குறவங்க எல்லாருமே ஈவன் நான் கூட ஒரு பிராம்ட்னால உருவாக்கப்பட்டவங்கன்னு நினைக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு உங்க கண்களுக்கு தெரியறது எதுவும் உண்மையா இருக்க முடியாது இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு பிராம்ப்ட்ல இருந்து தான் வந்தவங்க ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுங்க நான் உங்கள் அருண் கார்த்திக் பேசுகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோல கூகுள் வந்து ரீசன்ட் டைம்ல லான்ச் பண்ணிக்கிற கூகுள் விஓ த்ரீ ஏஐ பவர்டு வீடியோ ஜெனரேட்டர் அதை பார்த்தா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்க போறேங்க ஆக்சுவலா கூகுள் வியோ த்ரீன்னு என்ன அதை எப்படி வந்து நம்ம இருந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் பண்ணா பாருங்க சோ இந்த கூகுள் வியோ த்ரீ அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேட் ஜிபிடி ஜெம்னை வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லீங்களா அதுல வந்து ஒரு ப்ராம்ப்ட குடுக்கறதன் மூலியமா ஒரு பியூட்டிஃபுல்லான இமேஜை வந்து உங்களால ஜெனரேட் பண்ண முடியும் ஆனா இந்த வியோ த்ரீ அப்படிங்கிறது அதே ப்ராம்ப்ட வச்சு உங்களால வீடியோவே கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லீங்க ஒரு இமேஜை வச்சு இன்சர்ட் பண்ணா கூட அதை வந்து உங்களுக்கு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி தரும் அதுதான் கூகுள் வியோ த்ரீ அப்படிங்கிறது சோ இந்த கூகுள் பியோ த்ரீ அப்படிங்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற கண்ட்ரீஸ்ல இப்ப வரைக்குமே நம்மளால பயன்படுத்த முடியாதுங்க மேலும் மீத பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு விபிஎன் ஆக்சஸ் வேணும் அதாவது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அந்த விபிஎன் ஆக்சஸ் வந்து எப்படி வித் இன் பியூ செகண்ட்ல வந்து கிரியேட் பண்றது இந்தியா கூகுளோட வியோ த்ரீயை எப்படி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் கிளியரான சொல்லி தரேன் இப்ப ஸ்டெப் ஒன் பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சிம்பிளா இருக்கும் ஸோ உங்களோட மொபைலில் இந்த மாதிரி வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சர்ச் பாக்ஸில் நான் கூகுள் ஒன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் மறுபடியும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா மூணு லைன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள் கூகுள் ஏஐன்னு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ம் இங்கே பாருங்கப்பா ட்ரை கூகுள் ஏஐ ப்ரோ ஃபார் ஒன் மந்த் அட் நோ சார்ஜ்னு வந்துருச்சுங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இந்த கூகுள் ஏ அல்ட்ரான்னு இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுனு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ண வேண்டாம் இது வந்து கொஞ்சம் அப்டேட்டடுவர்ஷன் இது நம்ம போக தேவையில்லை ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் நீங்கள் தவறுதலாக அதுக்கு போயிடுவீங்க இல்லைங்களா அதுக்காக ஸோ அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சிங்களா இப்போது இங்கே மேலே ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் என்னோட மெயில் ஐடியோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன் இருக்குது அதை வந்து கலர் சர்க்கிள் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கு இப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரோவர்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு அது அப்படி காமிக்குது இது வந்து உங்களுக்கு இப்படி காமிக்காது நீங்கள் இனிமேல் பண்ணா தான் காமிக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையில்லை நானும் உங்களை மாதிரியே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மெயில் ஐடி வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த ஏன் இருக்குது பாருங்க மெயில் ஐடி அதை வந்து மல்டிபிள் மெயில் அடி சூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் ரெண்டு மூணு ப்ரோவர்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் காமிக்கிது பாருங்கள் கலர் சர்க்கிளில் ஓகேங்களா இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நானும் உங்களை மாதிரி ஒரு வேற ஒரு மெயில் அடி வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ இந்த மெயில் அடி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்படி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுதுங்களா இங்கே பாருங்க இது வந்து நான் எனேபிள் பண்ணல அதனால் என்னோடய ஃபோட்டோ காமிக்கும் இல்லாட்டி என்னோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் காமிக்கும் இது வந்து எனபிள் பண்ணலனு அர்த்தம் இங்கே பாருங்கள் கலர் சர்க்கிள் இல்லை பாருங்கள் அந்த ரைட் சைடு கார்னரில் தெரியுதுங்களா ஓகே இப்போது கெட் கூகுள் ஏஐ ப்ரோன்ருக்குங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து அடிச்சிருக்குது ஜீரோ காஸ்ட்டு பெர் மந்த்து ஃப்ரீ ட்ரையல் இதுதான் வந்து கூகுள் வந்து நம்மளுக்கு ஒன் மந்த்துக்கு தரக்கூடிய ஃப்ரீ ட்ரையல் இது எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த கெட் கூகுள் ஏஐ ப்ரோன் இருக்குங்களா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஒரு பர்ச்சேஸ்னு வரும் நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும் இப்போ வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா பேமெண்ட்டும் மூடுமே காமிக்கும் ஜிபே காமிக்கும் ஃபோன்பே பிம் எல்லாமே காமிக்கும் நான் வந்து ஜிபே சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற ஜிபேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து டிடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்களா ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரூபா தான் எடிக்க பண்ண போகிறாங்க அதே ரெண்டு ரூபாயும் கூட அதே செகண்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டும் பண்ணிட்டுருவாங்க இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன் அண்ட் அவுட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக தான் அவங்க பண்ணுறாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கூகுள் வந்து ஒன் மந்த் உங்களுக்கு ட்ரெயில் வெர்ஷன் ஃப்ரீ வெர்ஷன் தர்றாங்க அதுக்கு தான் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு பிடிக்க போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது ஆட்டோ பேமெண்ட் மோடில் தான் இருக்குது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அது எப்படி வந்து இதை நம்ம எனேபிள் பண்ண உடனே வந்து அந்த ஆட்டோ பேமெண்ட்டை மோடை வந்து நம்ம டிசபிள் பண்ணிக்கிறது ஜிபேக்குள்ளே போய் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து கிளியராக நான் இப்போவே சொல்லிடுறேன் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை இது கூகுள் தான் டோட்டலி சேஃபு ஓகேங்களா இப்போ வாங்க அடுத்த பார்க்கலாம் ஸோ இப்போ நான் இதை கீழே கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா அதை நான் கன்னியூ கொடுத்துக்கிறேன் இங்கே வந்து நான் பேங்க் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் செட் ஆட்டோ இருக்குங்களா அதை கொடுத்துருங்க இப்போ இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே புரியுன்னு நினைக்கிறேன் எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ரூபா கிரெடிட் ஆனதுக்கான மெசேஜும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்பவே எனக்கு வந்துருச்சு அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு நான் காமிச்சுட்டுருக்கேன் ஓகேங்களா ஃபைன் இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரிங்க இதோட ஆட்டோ பேமெண்ட் மோட வந்து எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முன்னையே பார்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா இப்போ உங்களோட மொபைலில் இந்த மாதிரி வந்து ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கீங்களா உங்களோட நேம் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போது அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோ பேன்று இருக்குங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க இங்கே பாருங்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ணால் ஆயிரத்தி ஐம்பது ரூபா அமௌண்ட் வந்து இங்கே இருக்குது இதை வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆட்டோ பேனு வருதுங்களா அதை வந்து கிளிக் கொடுத்திங்கன்னா போதும் கேன்சல் பண்ணுறதான்னு கேட்கு உங்கள் பேங்க் நேம் மென்ஷன் பண்ணி ஆமான்னு கொடுத்துட்டிங்கன்னா அது கேன்சல் ஆகிறப்பவே இது இதை நீங்கள் கேன்சல் பண்ண உடனே வந்து எனக்கான ஒன் மந்த்துக்கான ஃப்ரீ ட்ரையல் போயிருமான்னு கேட்டிங்கன்னா அது போகாது ஸோ வந்து ஒன் மந்த் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ப்ரோ வெர்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் கலர் சர்க்கிள் மேலே வந்துருச்சு பாருங்கள் இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு இருந்திருக்காத முதல்ல இப்போ நீங்கள் பண்ணுனதுனால இந்த கலர் சர்க்கிள் வந்து மேலே வந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டேப் பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ உங்களோட மொபைலில் இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் ஒபேரா ப்ரௌசர் வித் ஏ அண்டு விபிஎன் இருக்குங்களா அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இது எதுக்கு என்ன நம்மளுக்கு ஒரு விபிஎன் ஆக்சஸ் வேணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியன் பாகிஸ்தானில் வந்து கூகுள் வியோ த்ரீ வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு விபிஎன் ஆக்சஸ் வேணும் அதுக்கு தான் வந்து இந்த ப்ரௌசரோட வரக்கூடிய விபிஎன் ஆக்சஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒப்பேரா ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து ஒபேரா இங்கே வந்து அதே மாதிரி நான் கூகுள் ஒன்று தான் டைப் பண்ணியிருக்கேன் இங்கே மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க போன உடனே டிட்டோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஏன்னு வருது பாருங்க செகண்டாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா சைன் அப்னு ஒரு டேப் இருக்குது அதை நம்ம கொடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருச்சு மறுபடியும் அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பன் கூகுள் இருக்குது மறுபடியும் நான் அதே கொடுக்குறேன் நான் இங்கே ஜஸ்ட் நான் ரன்னிங் கண்ட்ரோலில் தான் பண்ணலைங்க ஆக்சுவலாக எவ்வளோ டைம் எடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ரொம்பவே சிம்பிளாக பண்ணிக்க முடியுது இந்த இடத்துல பாருங்கள் நான் வேற ஒரு மெயில் அடியில் இருக்குது இதை நான் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன மெயில் அடியில் க்ரியேட் ப்ரோ ப்ரோவர்ஷன் எனேபிள் பண்ணமோ அதே மெயில் அடிக்குள்ளே நான் மறுபடியும் போகிறேன் இந்த இடத்துல எனக்கு வந்து மெயில் அடி ஆட்டோமேட்டிக்காக வராதுங்க ஏன்னா வந்து இந்த இடத்துல ஏட் ஆனதாக இருக்கோன்ட்டு இருக்குங்களா நீங்கள் அதாவது வந்து ஒபேரெலாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஆட் கொடுத்து அந்த மெயில் அடி உள்ளே கொடுத்து பாஸ்வேர்டு போகிற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் அதனால் எனக்கு இந்த மெயில் அடியை எனக்கு இந்த இடத்துல காமிக்குது இல்லைன்னா நீங்கள் ஆட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும் உள்ளே அதாவது வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் அதை கிளிக் கொடுத்துட்றேன் இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சிங்களா அவ்வளோதான் கான்செப்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஜெம்னி ப்ரோ வந்துருச்சு வருங்க வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கோ டு ஜெமினி ப்ரோனு காமிக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஜெம்னேயோட ப்ரோ வர்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இப்போ எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குற உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஜெம்னே வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லை கூகுளில் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது இதுதான் வந்து ஜெம்னேக்கும் ஜெம்னை ப்ரோக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நம்ம அப்டேட் பண்ணி இந்த ட்ரைல் வர்ஷன் எனேபிள் பண்ணுங்க எடுத்தால் அந்த வீடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் ஆகியிருக்கு இப்போ வந்து நீங்கள் தாராளமாக ப்ராம்டோனை கொடுத்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணலாம் இது எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இதில் நம்ம வீடியோக்கான ப்ராம்டை கொடுக்குறதுக்கு முன்னாடிங்க சின்ன செட்டிங் இருக்குது இந்த இடத்துல பார்த்துக்குங்க இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் சிம்பிள் தெரியுதுங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு விபிஎன் ஆன்ல இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால இதை வந்து இப்படி ஆன் பண்ணிட்டிங்கன்னா கீழே டக்குன்னு செட்டிங் வருதுங்களா அதில் போய் இந்த மாதிரி விர்ச்சுவல் லொக்கேஷன் வந்து அமெரிக்கான்னு சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு பேக் வந்துக்குங்க வந்துட்டு மறக்காமல் இந்த இடத்துல வீடியோன்னு இருக்கு பாருங்க இதை கொடுத்துக்குங்க அப்போ தான் வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா இப்போது நான் வந்து கொஞ்சம் பேக் வந்து ஜிபிட்டியில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ராப் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஓகேங்களா ப்ராம் ரெடி பண்ணுறது இதெல்லாம் எப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அங்கே போய் நீங்கள் பார்த்து க்ளியர் ஆகிக்கலாம் ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து செலக்ட் டெஸ்ட் கொடுத்து ஆல் கொடுத்துருங்க இப்போ ஜஸ்ட்டு ப்ராம்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இப்படியே வந்து பேக் வந்து ஜஸ்ட் இந்த டிஸ்கிரைப் ஒரு வீடியோன்னு இருக்குங்களா இந்த ப்ராம்ட்டை வந்து காப்பி பண்ணிடுங்க சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ டேப்பில் தான் இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு சென்ட் கொடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இங்கே பாருங்க வீடியோ ஜென்ரேட்டிங் வந்துருச்சு இட் இட் வில் டேக் ஒன் டு டூ மினிட்ஸ்னு காமிக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒன் மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரெடி ஆகிரும் இப்போது சில சயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்னை வந்து இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் மேபி வந்து ஒன் மினிட் டூ மினி த்ரீ மினிட் கூட நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க கேஷுவலாக வந்து எனக்குமே த்ரீ எம் அப்படி வெயிட் பண்ணிட்டுருந்தேன் நீங்கள் ஒரு டென் செகண்ட் ஃபிஃப்டின் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஆனாலே பார்த்திங்கனா இங்கே பாருங்கள் த்ரீ டேட்ருக்குங்களா அதில் போயிட்டு இங்கே ரீலோட் இருக்குங்க அதை கொடுத்துட்டிங்கன்னா டக்குனு வீடியோ ஜென்ரேட் ஆயிடும் சோ இப்ப ஃபைனல் நமக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சுங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா வாங்க இங்க இருக்குறவங்க எல்லாரும் ஈவென்ட் நான் கூட ஒரு ப்ராம்ட்னால உருவாக்கப்பட்டவங்கன்னு நினைக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வீடியோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்குதுங்க அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க நீங்கள் இந்த ஆட்டோ பேமெண்ட் மோடை எப்போ கேன்சல் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இன்றைக்கே பண்ணிருங்க தாராளமாக நீங்கள் ஒன் மந்த் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கடைசியில் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னிலிருந்து ஒன் மந்த் ஸ்டார்ட் ஆகுதுனா இன்னையிலிருந்து இருபத்தாறாவது நாள் இருபத்தி ஏழாவது நாள் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து கேன்சல் பண்ணிருங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஓகேங்களா இல்லாட்டி வந்து ஒன் மந்த் நீங்கள் மறந்து விட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டெடெக்ட் பண்ணிருவாங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஓகேங்களா சோ இதுல வீடியோ லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மெயில்டில மூணு வீடியோ வரைக்குமே கிரியேட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோமே எயிட் செகண்ட் வரைக்கும் அது கிரியேட் ஆகும் நீங்க மேலும் மல்டிபிள் வீடியோஸ் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஃபரெண்ட் மெயில் அடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கலாம் ஆனா மறக்காம ஆட்டோ பேமெண்ட் மோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி போய் கேன்சல் பண்ணிக்கங்க செகண்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரே மெயில்டி தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபியூ அவர்ஸ் வெயிட் பண்ணுங்க இல்லாட்டி வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ட்ரை பண்ணுங்க மறுபடியும் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வியோ த்ரீ பாத்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் மோட்ல தான் அந்த பர்டிகுலர் பர்டிகுலராக இந்த மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் அடுத்து ஒரு மூணு வீடியோ குரியேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு பர்டிகுலராக சொல்லலை ஆனால் டெஸ்டிங் மோடில் இருக்குங்காட்டி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே ட்ரை பண்ணுங்க அடுத்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக மூணு வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும் சோ இவ்வளவு இந்த கூகுள் பி த்ரீயோட கான்செப்ட் ஓகேங்களா இது மட்டுமே இல்லைங்க இதோடவே பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் உங்களோட ஓன் ப்ராம்ஜி சப்போர்ட்ல இதோடவே பியூட்டிஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா வந்து இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ வந்து ரொம்பவே நன்றிங்க என்னோட அப்ரோச் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் எல்லாம் உங்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நான் ஒரு இதோடவே பெட்டரான வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பத்தின குறைகள் நிறைகள் எதுவாக மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்